எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயர் பொண்ணு. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, BA.LLB யாரெல்லாம் படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். BA.LLB பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது 12th முடிச்சுட்டு 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏஜ் லிமிட்டடும் கிடையாது, இந்த குரூப் தான் படிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. 12th நீங்கள் எந்த குரூப் எப்போ படிச்சிருந்தாலும் நீங்கள் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். லா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டை பற்றியும் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 4 types ஆஃப் வந்து கோர்சஸ் இருக்குது. BA.LLB, BCOM.LLB, BCA.LLB, BBA.LLB இருக்குது. BCOM.LLB நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 12th நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். BCA.LLB படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கம்ப்யூட்டர் குரூப் வந்து எடுத்துருக்கணும். இந்த BCOM.LLB, BCA.LLB, BBA.LLB பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சோயலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்குது, அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கிரேடட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சோயலில் மட்டும்தான் இருக்குது. BA.LLB பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா BA.LLB. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோயலில் தான் வந்து படிக்கணும். BA.LLB பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜில் இருக்குது, அண்ட் ப்ரைவேட் காலேஜில் கூட நீங்கள் வந்து படிக்கலாம். மற்ற 3 குரூப்பும் வந்து நீங்கள் சோயலில் தான் வந்து படிக்கணும். இப்போ இந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கணும், 12th வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படின்னா 45% வந்து எடுத்துருக்கணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி அதர் கேட்டகரிஸில் வந்தீங்க அப்படின்னா 40% எடுத்திருந்தாலே போதும். அதாவது அப்ளிகேஷன் வந்து அனுப்புறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த 45 40, அதாவது நீங்கள் லா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் தான் இந்த பர்சன்டேஜு. மற்றபடி இது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா வந்து கிடையாது. அந்த வருஷம் கட் ஆஃப், அதாவது இந்த வருஷம் இப்போ வந்து 12th ரிசல்ட் வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அந்த கட் ஆஃப் பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. இது எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த பர்சன்டேஜை பொறுத்து. இந்த பர்சன்டேஜ் வச்சுருக்க எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. 70 அதாவது 60 மேலே இருந்தாலே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக. ஒருவேளை உங்களுக்கு லக்கியாக வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மாறும், ஒவ்வொரு கேட்டகரிக்குமே மாற தான் செய்யும். ஸோ நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பர்சன்டேஜுக்கு இந்த கேட்டகரிக்கா இப்போ சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து மாறும். இப்போது நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 ரூபா தான் வரும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா 250 ரூபா வரும். இது வந்து ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி இந்த ஒரே ஃபீஸ் தான். நான் வந்து ஆஃப்லைனில் போய் எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறது அப்படின்றத நான் தனி வீடியோவில் வந்து சொல்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும். காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,000 அதாவது 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும். இதுவே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா 1,500 ரூபாயிலிருந்து ஒரு 3,000 ரூபாய்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வரும். ரெண்டு காலேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்ட் வந்து கரண்ட்டாக இப்போ என்ன ஆக்ட் இன்றைக்கி சொல்லியிருக்காங்களோ அதை வந்து படிப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜில் வந்து கொஞ்சம் ஆக்ட்டு தான் படிப்போம். பட் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற பசங்களும் சரி அண்ணனுக்கு என்ன ஆக்ட் வந்து வருது அமெண்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து படிக்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம ரெண்டு காலேஜில் உள்ளவங்களும் ஒரே கோர்ட்டுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபீஸ் வந்து மாறும், கொஞ்சம் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருப்பாங்க. நம்மனாலையும் அதாவது கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற நம்மனாலையும் வந்து தமிழ் படிச்சுட்டு நம்மளும் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஃபீஸ் மட்டும்தான். மொத்தமாக லா காலேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். 16 லா காலேஜ் இருக்குது. இந்த 16 லா காலேஜ்லேயுமே நீங்கள் நேரடியாக போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி வாங்குறதுன்றதை நான் தனி வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து நான் தனி வீடியோவில் வந்து சொல்லுவேன், மறக்காமல் வந்து அதை நீங்கள் பாருங்கள். இப்போ காலேஜ் நேமெல்லாம் சொல்கிறேன். சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் திருவள்ளூர், சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம், கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சி, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு, கவர்மெண்ட் லா காலேஜ் வெல்லூர், கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம், கவர்மெண்ட் லா காலேஜ் தர்மபுரி, கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம், கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி, கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம், கவர்மெண்ட் லா காலேஜ் நாமக்கல்,
அடுத்து வந்து சென்ட்ரல் லா காலேஜ், இது வந்து சேலமில் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் தான். அடுத்து சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம், இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான். இந்த 16 லா காலேஜ்லேயுமே நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணியும் லா அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போது ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நீங்கள் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுவோம். ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க மறக்காமல். அப்படின்னா தான் நம்மளால் லாவே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனே வாங்க முடியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்காதவங்கலாம் வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களே, அந்த 16 லா காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் இவ்வளோதான் சீட் அப்படின்றத வந்து அலாட் பண்ணுவாங்க. இப்போ மதுரை லா காலேஜ்னா 200 சீட்டு தான் அந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் வந்து சொல்லலை. சொன்னதுக்கப்புறம் நான் அதையும் தனியாக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லை இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியலை, இன்னும் வந்து டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டீங்க, சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் பெட்டராக சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு லா பற்றின எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.